Hello friends, welcome back to Mr. Pharmacy. In this video, we will see the skeletal system. If you skip video, skip the video. If you skip video, skip the video. If you skip the video, ஒரு பர்சனுடைய நார்மலாக வந்துட்டு அவங்க வெயிட் எடுத்தாங்க அப்படின்னா அந்த வெயிட்டில் 20% வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போன்ஸ் தான் போன்ஸோட வெயிட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தையோடைய உடலில் வந்துட்டு எவ்வளோ போன்ஸ் இருக்கும் அப்படின்னா 300 310 வரையும் வந்துட்டு அந்த குழந்தையோட உடம்புல போன்ஸ் இருக்கும். அண்ட் தென் அந்த குழந்தை வளர வளர அந்த குழந்தைக்கு வந்துட்டு 2 வயசுலேருந்து 3 வயசு ஆகிற டைமிங்கில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த 300 இருந்த போன்ஸ் வந்து 206 கன்வெர்ட் ஆகும். அதை வந்துட்டு அந்த குழந்தையோட தலைப்பகுதியில் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்கல்லில் இருக்கக்கூடிய போன்ஸ் எல்லாமே வந்துட்டு அட்டாச் ஆகாமல் இருக்கும். அது வளர வளர அந்த போன்ஸ் எல்லாம் அட்டாச் ஆகி 300 இருந்தது 206 வந்துட்டு கன்வெர்ட் ஆகும். ஸோ ஃபைனலாக அடல்ட்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு 206 போன்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் என்னென்ன போன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய போனை வந்து ஸ்கல் அப்படின்னு காமனாக மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கரெக்டாக அந்த முகத்துக்கு முன்னாடி பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ஹார்ட் இருக்கிற இடத்துல வந்துட்டு ஸ்டெர்னம் இருக்கும். ஸோ ஸ்டெர்னம் கூட அட்டாச் ஆன மாதிரி 12 ரிப்ஸ் இருக்கும். அதை தான் வந்துட்டு ரிப் கேஜ் அப்படின்வாங்க. இந்த ரிப் கேஜோட வேலை என்ன அப்படின்னா நம்மளோட ஹார்ட்டை வந்துட்டு பத்திரமாக பாதுகாக்கிறது தான் வேலை. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லங்ஸையும் பத்திரமாக பாதுகாக்கிறது தான் இந்த ரிப் கேஜஸோடைய வேலை. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ரிப் கேஜஸ்க்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா வளைஞ்சு நெளிஞ்ச மாதிரி ஒரு போன் இருக்கும். அதுதான் வந்துட்டு ஸ்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெர்டிபிரல் காலம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம ஷர்ட் இது போட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக அந்த காலர் பட்டனில் வந்துட்டு காலர் பட்டன் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த காலர் வர இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு போனும் தான் வந்துட்டு காலர் போனும்னு சொல்லக்கூடிய கிளாவிக்கல் போன். அதுக்கப்புறம் யாராச்சும் ஒருத்தர் நடந்து போனாங்கன்னா அவளை பாரு என்ன அவள் இவ்வளோ ஒல்லியாக இருக்கா எலும்பும் தோளுமா இருக்கா அப்படின்வாங்க. இதை பார்த்து அப்படின்னா அவங்களோட முதுகு புறத்தை பார்த்து அவங்க பேசும்போது அந்த கையெல்லாம் ஆட்டும் பொழுது பின்னாக இருக்கக்கூடிய அந்த ஷோல்டர் போன் வந்துட்டு ஆடும். ஸோ அது வந்துட்டு என்ன போன் அப்படின்னா ஷோல்டர் பிளேடுன்னு சொல்லக்கூடிய ஸ்கேப்யூலா போன் தான். நெக்ஸ்ட் அவங்களோட ஷோல்டர் கூட அட்டாச்சாக இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டை வந்துட்டு ஷோல்டர் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு கீழே அந்த கை பார்த்தோம் அப்படின்னா கையில் எல்போ ஜாயிண்ட் நம்மளுக்கு தெரியும். அந்த எல்போ ஜாயிண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய போன் என்ன அப்படின்னா ஹியூமரஸ் போன். எல்போ ஜாயிண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய போன் என்ன அப்படின்னா அல்னா அண்ட் ரேடியஸ் போன். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹிப் பொசிஷனுக்கு வந்துடலாம். ஸோ ஹிப்பில் இருக்கக்கூடிய அந்த ஜாயின்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹிப் ஜாயின்ஸ் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹிப்புக்கு கீழே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கால் முட்டி எல்லாருக்குமே தெரியும். அந்த கால் முட்டியை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்னீ ஜாயிண்ட் அப்படின்வாங்க, இல்லை அப்படின்னா ஸ்னீ கேப் அப்படின்வாங்க. ஸோ அந்த முட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய போன் வந்துட்டு அதாவது நம்மளோட தை போன் என்ன போன் அப்படின்னா ஃபீமர் போன் அப்படின்வாங்க. இந்த ஃபீமர் போன் தான் வந்துட்டு நம்மளோட பாடியில் இருக்கிறதுலையே லாங்கஸ்ட் போன் அப்படின்வாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்கான போன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதில் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா அதோட ஆவரேஜ் இன்ச்சஸ் எவ்வளோ அப்படின்னா 19.9 இன்ச்சஸ். அதுக்கப்புறம் நம்மளுடைய முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய போன் அதாவது என்ன போன் அப்படின்னா டிபியா அண்ட் ஃபிபுலா. இந்த டிபியா அண்ட் ஃபிபுலாவோட ஆவரேஜ் இன்ச்சஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா டிபியோட ஆவரேஜ் இன்ச்சஸ் பார்த்தோம் அப்படின்னா 16.9 இருக்குது. அண்ட் தென் ஃபிபுலாவோடைய ஆவரேஜ் இன்ச்சஸ் பார்த்தோம் அப்படின்னா 15.9 இருக்குது. இவ்வளோதான் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய போன்ஸ். அண்ட் தென் நம்மளோட ஷோல்டர் ஜாயிண்ட் கூட அட்டாச்சாக இருக்கக்கூடிய அந்த ஹியூமரஸ் போனுடைய ஆவரேஜ் இன்ச்சஸ் எவ்வளோ அப்படின்னா 14.9 இன்ச்சஸ் இருக்குது. நம்ம பார்த்தோம் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் போன் அண்ட் தென் ரொம்ப ஸ்ட்ரென்த்தான போன் என்ன அப்படின்னா தை போனுன்னு சொல்லக்கூடிய ஃபீமர் போன். ஏதாச்சும் ஒன்று லாங்கஸ்ட்டாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்மளோட பாடியில் இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்மாலஸ்ட் போன் ரொம்ப லைட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய போன் என்ன அப்படின்னா நம்மளோட காலில் இருக்கக்கூடிய ஸ்டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய போன் தான் வந்து நம்மளோட பாடியில் இருக்கிறது ரொம்ப ஸ்மாலஸ்ட் போன் அப்படின்னும் சொல்லலாம். நம்மளோட பாடியில் பார்த்தோம் அப்படின்னா என்ன போன் உடஞ்சு நம்மளுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன போன்ஸ் எல்லாம் உடஞ்சு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஃபீமர் போன், டெய்ல் போனுன்னு சொல்லக்கூடிய அதாவது நம்ம டாக்ஸுக்கு கேட்ஸுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கே வால் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்மளுக்கும் வால் இருக்குது. ஸோ அந்த வால் வந்துட்டு வால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன போன் அப்படின்னா காக்கட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த போன் இந்த வால் போன் வால் மாதிரி இருக்கக்கூடிய அந்த போன் அந்த காக்கட்ஸ் போனும் ஃபீமர் போனும் லாங்கஸ்ட் போனும்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீமர் போனும் அதுக்கப்புறம் நம்மளோட ஹார்ட்டையும் லங்ஸையும் பாதுகாக்கக்கூடிய அந்த ரிப் கேஜஸும் அது மட்டும் இல்லாமல் ஷோல்டர் ஜாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த கிளாவிக்கல் போனும் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிறது வேர்ஸ்ட் ஃபீலிங் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம்
நம்மளுடைய செல்ஃப் சிஸ்டத்தை பற்றின இன்ட்ரோ முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம எது மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை நம்ம மாற்றிக்க ரொம்பவே ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஒரு வீடியோங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கணும். எனிவே தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் பை ஃப்ரம் யூ ஆல், தேங்க்யூ.